மாமி 2 நிமிஷம் வரேலாம். என்ன அப்படி இல்ல மாமி, தனியா வரலான்னு கேட்டேன். என்ன அம்பி என்ன மாமி, இந்தாங்க மாமி லவ் லெட்டர். தேங்க்ஸ் அம்பி. மாமி இது நோக்கில்ல மாமி, நந்தினிக்கு. நேக்கில்லையா? நேக்கில்ல மாமி, நோக்கில்ல. நாடி படிச்சு சொல்ல. எல்லாரும் படிச்சு பார்த்துட்டு குடுக்கிறதுக்கு என்ன கார்ப்பரேஷன் மனுவா? அனுப்புனர் அம்பி, அன்புள்ள நந்தினி, எவன வேணா குஞ்சினி, என் காதலுக்கு மட்டும் பச்சை கொடி காட்டினி, கல்லும் கல்லும் உரசன நெருப்பு, என்கிட்ட காட்டாத வெறுப்பு. அட பாவிடே, இதுதான் மறைச்சி மறைச்சி எழுதிக்கிட்டு இருந்தியாடா? இதெல்லாம் பார்த்தா எப்படா லவ் பண்ணுவாடே? ஐயோ ஐயோ கிளிக்கிறாடா. சாரி, நீக்கு லவ் லெட்டர் எப்படி எழுதுறதுன்னே தெரியலடா. ஏன் நந்தினி, என் லவ் லெட்டர் கிழிச்சிட்ட? நியாயமா மூஞ்சி கிழிச்சிருக்கடா. ஏன் நந்தினி, நீக்கு பிடிக்க நோக்கு பிடிக்கலையா? நீக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை நந்தினி. சிகரெட்டு கூட பாதியிலே போட மாட்டேன். சரக்கு அடிச்சா கூட ஒரு ஃபுல்லுக்கு குறையாம அடிக்க மாட்டேன். நான் ரகட் பாய் நந்தினி. நான் பொண்ணுங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் நந்தினி. ஏன் உனக்கு நான் சொன்ன புரிய மாட்டேங்குது? நீ ஒரு எச்ச சொல்லு, நீ ஒரு துபாகுரு, நீ ஒரு பரவேசி, நீ ஒரு புறமோக்கு. எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு உன் மேல லவ் வராது. நந்தினி நான் எப்படி இருந்தா உனக்கு என் மேல, எனக்கு உன் மேல, எனக்கு உன் மேல லவ், உனக்கு என் மேல லவ் வரும் நந்தினி? நான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கட்டட்டுமா? மைக்கேல் ஜாக்சனா மாறட்டுமா? முதல்ல மனுஷனா மாறா பரதேசி. மாமி நீங்க எல்லாம் சொல்ல கூடாதா? முதல்ல மனுஷனா மாறா பரதேசி. நீங்க சொல்ல கூடாதன்னா அவ சொல்றது அப்படியே சொல்றீடி லூசு. வணக்கம் நண்பனா, அந்த உங்கள் ரேப் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு, இந்த மாதிரி பூயா வந்து யாருமே அடிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அதுவும் எத்தனை கில்லு போட்டு அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இது ஒரு பக்கு மேட்ச்சு, எங்களால் லூட் அடிக்க முடியல, நல்லா பார்த்துங்க. அதனால தான் நான் பேராஷூட்லேருந்து இறங்குற வரைக்கும் இறங்குறதுலேருந்தே உங்களுக்கு நான் காமிச்சாதை. எங்களால் எந்த கண்ணுமே எடுக்க முடியாது. நான் எங்கேயோ எடுத்த ஃபேமஸே எனக்கு எப்போ கிடைக்கும்னு பாருங்கள். வெளியில் போனதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஃபேமஸே கையில் கிடைக்கும். அங்கே பாருங்கள், அது என்னென்னலாம் லூட்டு, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு லூட் அடித்தாலும் எங்களால் லூட் எடுக்க முடியாது. அந்த இந்த நிலமையில் இந்த மேட்சே டோட்டலாக ஃபுல்லாக வந்திருக்கிற இந்த மேட்சில் இருக்கிற 50 பிளேயருக்குமே இதே பக்கு தான். ஓகேங்களா? நான் எங்கள் டீம்மேட் எல்லாத்தையுமே கேட்டாச்சு. இந்த மேட்ச் லாபிலே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, வச்சுட்டாண்டாங்க எங்களுக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா இந்த மேட்ச்சில் எத்தனை கில்லு போட்டு அடிச்சிருக்கோம் பூயா அப்படிங்கிறது தான் சீனே. இந்த வீடியோவில் இருக்கிற ஹைலைட்டே அதான் சொல்லணும். என்னடா நீ பூயா அடிக்கிறது சொல்லிக்கிட்டே இருக்கிற, அப்போ என்ன கண்டென்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கு ராப்புக்கு, என்னமோ வச்சுருக்காயா அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நமக்கு கண்டென்ட் கிடச்சிக்கிட்டே இருக்குது. சும்மா நல்லா கிடைச்சா ஒன்றுமே கிடைக்காது, கிடைக்கணும்னு நினச்சானா ஒன்றுமே கிடைக்காது. கிடைச்சதுக்கப்புறம் சும்மா மேட்சுக்குள்ளே போனோம்னு வைங்களேன், அப்போ தான் கிடச்சிக்கிட்டே இருக்கும். என்னடா இந்த இது சொல்லுவாங்கள்ல, ஐயோ கொடுக்கணும்னு நினச்சான்னா கூடையை பிச்சுட்டு கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க நினச்சாங்கன்னா நம்ம வேட்டியை உருவிட்டு போயிடும். அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க அந்த பழமொழி. ஐயோ வாயில் நல்ல நுழைய மாட்டேங்குது எனக்கு சுத்தமாக. அந்த மாதிரி பழமொழின்னு வச்சுங்களேன், கொடுக்கும்போது கூரையை பிச்சுட்டு கொட்டோம், இல்லைன்னா வேட்டியை பிடிங்கிட்டு போயிடும் அப்படின்னு என்னமோ சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடக்குது எனக்கு. இங்கே நாங்கள் வந்து இந்த ஜிப்லைனில் ஏறுறதுக்கு ஒரு போராட்டம் நடக்குது, ஆனால் நான் ஜிப்லைனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாது. இங்கே தொங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் எப்படா நம்ம இப்படி வந்தோம் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. பார்த்தா இந்த இடத்துல ஒரு ஸ்குவாடு, நாங்கள் இறங்கின நேரத்துக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்குவாடாகவே இருந்தானுங்க. ப்ரோ என்ன ப்ரோ ஓப்பன் நிற்கிறீங்க, உள்ளே ஓடுங்கன்னா அவர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அங்கே ஓடனவனே. என்னடா ரே, என்ன மேட்ச்டா இது? இந்த மாதிரிலாம் மேட்ச் கொடுத்தீங்கன்னா எப்படி நாங்கள் விளையாடுறது? காசெல்லாம் நல்லா பிடுங்குறீங்கல்ல, இப்போ டாப்அப் பண்ணுறாங்கள்ட்ட. இந்த மாதிரி பிடுங்கி இப்படி எப்படி இந்த மேட்ச் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எப்படி விளையாடுறது? ஆனால் ஆக்சுவலாக இந்த மேட்ச் நாங்கள் நான் விளையாடும் போதே மணி வந்து ஒரு 8-9 இருக்கும்னு நினைக்கிறேன், நைட்டு 8-9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இந்த மாதிரி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. போன பாயிண்ட் அதிகமாக இருந்ததுனாலயா அப்படிங்கிறதே தெரில. யாரோ எங்கள் டீமில் ஒரு ஆள் மட்டும் பாயிண்ட் கூட இருந்தது, அதுலேயும் ரெண்டு பேர் தனியாக போனாங்க, நாங்கள் ரெண்டு பேர் தனியாக வந்தோம். கடைசியில் எல்லாம் ஒன்று குடிக்கிட்டோம் அங்கே கிளாக் டவரில். இங்கே பாருங்கள் எப்படி செத்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மளால் தான் போட்டிருக்காப்புல. இங்கே ஒரு டவுனாகி ரொம்ப நேரமாக கிடக்கிறான், ஆனால் பொட்டி வெளியே வந்துருச்சு. எப்பட்றா பொட்டி மட்டும் தள்ளிட்டு நீங்கள் டவுனாகி கிடக்கிற அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. அங்கே வந்து பார்த்தா ரெண்டு பேர் ஒருத்தர் இந்த வீட்டு மேலே இறங்குறான், ஒருத்தர் கீழே இறங்குறான். அடித்து அரை மணி நேரம் கழித்து இவன் டவுனாகி கிடக்கிறான். ஏ என்னடா இது, இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எப்பட்றா நாங்கள் இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அவனை கில்லு எடுத்துட்டு இவன்ட்டு லூட் அடிக்கலான்னு போனேன், அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாதா, சரின்ட்டு லூட் அடித்து திரும்புகிறேன். இந்த வீட்டு மேலே அந்த சிம்னி மேலே நின்றுட்டுருக்கான்.
ப்ரோ அந்த போக குண்டு மேலே நிற்கிறான் ப்ரோன்னு யார்ட்டையும் சொல்லலை, நானாக தான் அடிச்சுட்டு இருந்தேன். சொன்னேன்னு வைங்களேன், இவங்க மொத்தமாக கில்லும் கிடைக்காது, அடித்து அரை மணி நேரம் கழிச்சு உளுந்து டவுன் ஆகி கிடக்கிறான். சரின்ட்டு அவனை கில் எடுத்துகிட்டு ஒரு ஓட்டி டவுன் பண்ணுறதுக்கு நான் ஃபுல்லாக எல்லா புல்லட்டையும் அவன் எப்போ டவுன் ஆகிற சிம்பிள் எனக்கு காமிக்குதோ அது வரைக்கும் நான் வந்து சுட்டுக்கிட்டே இருந்தேன், சுட்டுக்கிட்டே கிடந்தேன் புல்லட் வேஸ்ட் ஆகிற வரைக்கும். இங்கேருந்து கன் எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதுன்னு ஆச்சு. கிளாக் டவரில் தான் நான் செத்து போய் மறுபடி ரிவ்யூ பண்ணி விட்டு மறுபடி ரிவ்யூ பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு உள்ளுக்குள்ளே வரும் கேம்குள்ளே. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடாக படுத்திருச்சு. அந்த ஃபுட் பாய்சன் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து சரியாயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் தேவலாம், உடம்பு தேவலாம், ஃபைனாக இருக்குது. அதுதான் என்ன சாப்பிட்டேனே தெரில, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகிப்பிடுச்சு. எனக்கு ஆனால் சத்தியமாக இந்த மாதிரிலாம் என்ன நடக்கும்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒட்டும வயலாம் சரியான வலி, தலைவலி, ஜுரம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் அப்படியே கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் தேவலாம் ஃபைனாக இருக்குது, சரியாயிடுச்சு. இப்போ வந்து நான் அங்கே வந்து ஒருத்தன் அடித்த பார்த்தீங்களா, அவனை போட்டுட்டு நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறமா இந்த விரிச்சுக்குள்ளேருந்து வெளிலே வருவான் பாருங்க, அவனை போட்டு இன்னும் வளர்றல நான் அந்த படிச்சுட்டான்டா அப்படின்னு நினச்சேன். கடைசியில் எனக்கு டவுனாகி விழுந்து கிடக்குறான். இது வந்து எப்படி தெரியுங்களா, நம்ம வந்து இந்த மாதிரி பக் மேட்சை பொறுத்தவரை நம்ம எப்படி அடிக்கணும்னா, அவனை எவ்வளோ தூரம் பக்கத்தில் இருந்து அடிக்கிறோன்னு ஒரு கணக்கு இருக்குது, எவ்வளோ புல்லெட் அடிக்கிறோன்னு கணக்கு இருக்குது. இந்த மாதிரி நம்ம நிறையா புல்லெட்டும் பக்கத்தில் இருந்து அடித்தோம் அப்படின்னா லாங்கிலேருந்து எத்தனை பேர் அடித்தாலும் நம்ம அடித்து தான் கணக்கு எடுத்துக்கோம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி அடிக்கிறோம் ஓகேங்களா. ஹெட்ஷாட் அடிக்கணும் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. ரொம்ப வளரல நான் அதிக டேமேஜ் கொடுத்து பக்கத்தில் நிற்கணும், கொஞ்சம் பக்கத்தில் நிற்கணும். அடிக்கிறத கொஞ்சம் விட்டால் கூட நீங்கள் நிறையா அடிச்சுட்டு இன்னொருத்த அடித்தானா பட்டுன்னு விழுந்துருவான், அதுதான் மேட்ரு ஓகேங்களா, அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் நான் இந்த மேட்சை பொறுத்தவரை எனக்கு ஒரு புரிஞ்சுது, எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த வீட்டில் எனிமி இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் பொறுமையாக இந்த வீடு இந்த ரூமு அந்த ரூம்னு பார்த்துட்டு போயிட்டுருப்பேன். மேலே ஏறி திரும்பவும் பாருங்கள், பட்டுன்னு அடிச்சிருவான் ஒளிஞ்சிருந்தவனை. நம்ம தான் முதல்ல சுடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். போட்டு தாக்கு 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 தாக்குன்னு சுட்டு தள்ளுவேன் அவனை. என்ன நடக்கும்னு மட்டும் பாருங்கள், அவன் லைட்டாக திரும்பினான் அந்த பக்கம். திரும்பிட்டு என்னடா உட்காந்து இப்படி திரும்பிட்டு இருக்கானே, செத்துட்டா போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் போய் உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டான். என்ன மறுபடியும் மூவ் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு நான் சுட்டுக்கிட்டே இருக்கிறேன் அவனை. ரொம்ப நேரமாக வெளியில் போகிறேன் வரேன் அவனை சுட்டுக்கிட்டே இருக்கிறேன். நம்மளால் எங்கள் மைக் வந்து வெளியில் வராரு, ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ சுட்டுக்கிட்டு இருக்கீங்க, சுட்டுக்கிட்டு இருக்கும் ப்ரோ, வாங்க ப்ரோ அப்படின்னா, ப்ரோ நீங்கள் செத்து கிடக்குறீங்க ப்ரோ, அவனை நான் கொண்டுட்டேன் ப்ரோ அப்படிங்கிறாரு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நான் செத்துட்டேனா, செத்ததுக்கப்புறம் தான் இன்னும் மட்டும் ஓடிட்டுருக்கேன் நான், இப்போயும் நான் செத்து தான் கிடக்குறேன் ஆனால் ஓடிட்டுருக்கேன் பார்த்தீங்களா. என் ஆள் ஸ்கூபி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் டவுன் ஆகிடுவான். என்னை ரிவ்யூ பண்ணிவிட்டார், இப்போ செத்ததுக்கப்புறம் என்னை ரிவ்யூ பண்ணிவிட்டார் உடனே காயின் எடுத்துகிட்டு போய். ஆனால் எனக்கு வரல, இன்னும் மொதல் வாட்டி செத்ததுலேருந்தே நான் இப்படி உயிரோட தான் சுற்றிட்டுருக்கேன். சாகனதே எனக்கு காமிக்கலை, ஆனால் செத்து ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணி விட்டாங்க. இப்போ போய் நான் இவனை ரிவ்யூ பண்ணி விட்றேன். ரிவ்யூ பண்ண அடுத்த செகண்டே நான் எங்கே இறங்கியிருக்கேன், நான் செத்துட்டேன் ஓகேங்களா. ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிட்டு ரொம்ப குழப்பறலாம் நான். இப்போ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க, செத்துட்டேன், கீழே பாருங்கள் செத்து கிடக்குறேன். மறுபடி ரிவ்யூ ஆகி வருவேன், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வாட்டி எங்கள் ரெண்டு பேர்த்தையுமே ரிவ்யூ பண்ணிவிடுவார். அவனுக்கும் அது வரைக்கும் சுற்றிக்கிட்டு தான் இருந்திருக்கு ஸ்கூபிக்கும் ஓகேங்களா. அவன் ஒரு வாட்டி செத்துருக்கான், நான் ரெண்டு வாட்டி செத்து போய் மறுபடியும் உயிரோடு வந்திருக்கேன். இதை இப்போ தான் புரியுது அவங்களுக்கு. இப்போ எங்கிட்ட ஃபால்கவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு இறங்கி இதே இடத்துல இவங்க லூட் அடிச்சிட்டு இருக்காங்க என்னோட ரெட் பாக்ஸில். எப்படி லூட் அடிக்க முடியும், உங்களை நம்பி என் ரெட் பாக்ஸை தைரியமாக விட்டு போகலாண்டா. ஏன்னா ஒரு பொட்டி கூட உங்களால் எடுக்க முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு நெட்டு பக் மேட்ச்சுது. அதுக்கப்புறமா அப்பா மூச்சு விடாமல் பேசி தலையெல்லாம் வலிக்குதுங்க, வாயெல்லாம் நுறதல்லுது, நுறதெல்லாம் நுறதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். சரி இது மூச்சு விடாமல் பேசுகிறது ரொம்ப கஷ்டம் எப்பா, முடியலடா சாமி. இப்போ வந்து நான் என்னோடய லூட்டில் இருக்கிற அந்த இதை மட்டும் அந்த எம்போரியவனை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற யூஎம்பி எடுத்துக்கிட்டு யூஎம்பி எம்டனி இந்த தாம்சனி எம்டனி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அடிப்பாரு டவுன் ஆவார், அடிப்பாரு டவுன் ஆவார், அடிச்சுட்டு வால் போட்டுருவார், ஆனால் அடி விழுந்துடும் டவுன் ஆகி கிடப்பாரு. இது ஒரு பக்கு மேட்ச் இல்லையா, அதனால் அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கோம். அங்கே பாருங்கள் டவுன் ஆகி கிடக்கிற வால் விழுவும் பாருங்கள் திடீர்னு. என்ன அப்புறம் நடக்குது இங்கே, இப்படி இருந்தால் நம்ம எப்படி பூயா அடிக்கிறது. ஆனால் எங்கள் மைண்டில் ஒன்று மட்டும் ஃபிக்ஸ் ஆகிட்டு, ஏன்னா நாங்கள் நிறையா கிராண்ட் மாஸ்டர் மேட்செல்லாம் நிறையா விளாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னு இந்த மாதிரி பூயா அடிச்சிருவோம் நாங்கள், சுற்றி சுற்றி போய் இப்படியே லூசு தரமாக சுற்றுறாப்பிலே தான் இருக்கும். ஆனால் பூயா எப்படி அடிப்போம்னு எங்களுக்கே தெரியாது, ஏன்னா அந்தளவுக்கு பூயா அடிச்சிருவோம். டக்குன்னு அடிப்பார் டவுன் ஆவார், ஸ்கூபி போய் ஒரு இடத்துல உட்காண்டான், போனா மயிராண்டிங்களாம் நல்லாவது மேலாம் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்றிக்கிட்டு இடம் இங்கனுக்குள்ளே சுற்றி சுற்றிட்டு பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் உட்பேக்கரை வாங்கினேன். இந்த வீட்டுக்குள்ளே நீ ஆளை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருந்தான், அவனை போட்டு குத்து குத்துன்னு குத்துன பாருங்க. அவங்க கையில் நான் சாவ போகிற நினச்சிட்டு இருந்தேன், பண்ணி எம்பி ஃபார்ட்டிலாம் வச்சிருந்தான். நம்மளால் வேறு உள்ளே வந்துட்டார், அடிச்சிட்டாங்களா யாருக்கிட்ட டவுன் ஆகிருப்பானு ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் என் கிட்ட தான் டவுன் ஆகியிருந்திருக்கான். எப்படியோ அந்த கில்லை வந்து நாங்கள் வந்து 5 கில் போட்டிருக்கேன் நான் இந்த மேட்ச்சில். 2000 காயின் வச்சுருக்கேன், எதுக்குடா யூஸ் ஆக போகுது, இதுக்கு மேலே இது 10 பைசாவுக்கு ப்ரோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தெரியாமல் ஒரு கண்ணை அமைக்கிட்டு யூஎம்பி மாற்றுறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆகி போயிருங்க. நம்மளால் டவுன் ஆகி கிடப்பாரு, போய் ரிவ்யூ பண்ணுவேன். இந்த வாட்டி என்னால் ரிவ்யூ பண்ண முடியாது வரை.
அதுதான் இதில் பெரிய மெயின் மேட்ரு. நெத்தில் ரிவ்யூ பண்ண ரிவ்யூ பண்ண ப்ரோ, ரிவ்யூ பண்ணுங்க ரிவ்யூ பண்ணுங்கன்னு கத்துவேன், என்னால் ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பிளாஸ்டர் வந்து ரிவ்யூ பண்ணி விடுவாப்புல. டெட் பாக்ஸ் பக்கத்தில் தானே ப்ரோ, நீங்கள் என்ன செத்துட்டு போயிட்டீங்களா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு கேள்வி இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு வாழை போட்டுட்டு இந்த பக்கம் சுற்றிட்டு வருவான் பாருங்கள். இங்கே இடத்துல ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான் அடிச்சுட்டு, அவனுக்கு ஏற்கனவே ஹெல்த்து கம்மியாக இருக்கும், அவன் செத்துருவான். இவன் டவுன் பண்ணி வச்சவனை நான் கொண்டுருவேன் ஓகேங்களா. ஏற்கனவே இவனை டவுன் பண்ணவனை நான் கொண்டுருவேன், டவுன் பண்ணியிருந்தவனை ஐயோ உலகம் டவுனாகி கடந்தவனை அவன் டவுன் பண்ணியிருக்கான், டவுன் பண்ணவனை நான் கொண்டுட்டு டவுனாக இருந்தவனை நான் கொண்டுட்டேன் ஓகேங்களா. ரெண்டு பேரையும் நான் தான் கொண்டேன், ஆக்சுவலாக ரெண்டு பேரையும் நான் தான் கொண்டேன். இந்த இடத்துல நான் அவனை போட்டிருக்க வேண்டியது அவனை கொல்ல விடாமல் வாழை போட்டு நம்ம பிளாஸ்டர் போர் அடிச்சிட்டாப்புல. எப்படியோ அந்த மக்கு மேட்சை வேறு லெவலில் 7 கில் போட்டு போய் அடித்தோம். ஒட்டு மொத்தமாக நம்ம டீமில் எத்தனை கில்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா 4, 5, 1, 10, 17 கில்லுங்க நம்ம மேட்ச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல வேலையை சந்திக்கிறேன். பாய் கைஸ், பாய்.